நாகை அடுத்த நாகூரில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் உலக மீனவ தினத்தை முன்னிட்டு நன்னீர் மீன் மற்றும் இறால் வளர்ப்பு மீனவர்களுக்கு காப்பீடு திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். நன்னீர் மீன் இறால் வளர்ப்பில் ஏற்படும் நன்மைகள் குறித்து நிகழ்வில் கூறப்பட்டது. நிகழ்வில் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் மீன்வள பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மத்திய அரசும் மாநில அரசும் நேரடியாகவே எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அது முதல் அவசியமான பயன்படுத்துவோருடைய கருத்தை கேட்டு அறிந்து அதன் பிறகு நம்ம வந்து பேசிக்கலாங்கிற மாதிரி என்ன இருந்தது. எல்லாருடைய ஆட்சித்தலைவருக்கும் இன்னைக்கு திங்கக்கிழமை ஜிடிபி, அதனால அவரும் போகணும். அதனால என்னை எடுத்து எடுப்பே நம்மளை பேச சொல்லிட்டாங்க. மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு ஒரு பாதுகாப்பற்ற நிலை. இந்த இறால் வளர்ப்புகளெல்லாம் ஒரு காலத்தில் உண்மையிலே துவங்கப்பட்ட காலத்தில் இந்த தொழில் ரொம்ப அமோகமாக இருந்தது. அதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு விளைநிலங்கள் அல்லாத நிலங்கள் மட்டும் விளைநிலங்களை கூட அது பெரிய முதலீடு செய்து இதற்கு பெரிய முயற்சி எடுத்தார்கள். அதற்கு அரசாங்கமும் உதவி செய்தது. கால வளர்ப்புல ரொம்ப கட்டுப்பாடு வச்சாலும் ஒன்றும் அது இந்த திட்டமே செயல்படிக்கு வருவதற்கு கஷ்டமா போயிடும். ஏன்னா கஷ்டப்படுறான், முதல் போடுறான், கடன் வாங்குறான், ஆனா அந்த தொழில ஜெயிக்க முடியல. அது நீங்க பாதுகாக்கணும்னா அதுக்கு அந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தினா மட்டும்தான் உண்மையான பயனை உங்களுக்கு வைக்கணும். அதையும் நீங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். 2009 இருந்து நிறைய நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு தான் முதல் ஒரு வழி வந்துட்டு இருக்கு. அதில் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் முதல் முதல் அதில் நாகப்பட்டினத்தில் மீன் வளர்ச்சி பல்கலைக்கழகத்தில் மீனவ தினத்தை அன்னைக்கு நீங்கள் இதை பற்றின முயற்சி அவருக்கு தெரிஞ்சாலே அது கண்டிப்பாக அரசுக்கு எந்தெந்த வகையில் அரசுக்கு அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டுமோ அதையும் கொண்டு செல்வோம். இன்றைக்கி நீங்களும் பல்வேறு நிலையில் தகவல் சொல்லப்படுகிற கருத்தையும் நாங்களும் இப்படி இந்த தினம் வந்து முதல்க பிரின்சிபல் ஆஃப் தி காலேஜ் வந்து இன்வைட் பண்ணாங்க. முதல்ல இன்வைட் பண்ண நான் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துல கூப்பிடுறீங்களே, ஏன்னா நான் வந்து ஒரு கலெக்டராக இருக்கும்போது நிறைய கிரீவன்சஸ் நம்மளுக்கு வரும், விவசாயிகளுக்கு கிட்டேருந்து வரும், பொதுமக்கள் கிட்டேருந்து வரும். அதில் வரும்போது பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து சில குறைகள் வந்து இந்த ஷ்ரிம்ப் ஃபார்ம்ஸ் ரால் பண்ணையை வச்சுருக்கிறதுல நிறைய குறைகள் வரும். ஆக்கிரமணம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் கலெக்டராக வந்தேன் அப்படின்னா நீ வந்து வேற மாதிரி நினைப்பாங்க, ரால் மட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கலெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும். பட் அட் தி எண்ட் நம்முடைய மாவட்டம் வந்து ஒரு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்க மாவட்டம், மற்றும் இது ஒரு ஒரு முன்னோடியாக வரத்துக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாவட்டம். விவசாயம் மீன்வளம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தான் அந்த மாவட்டம் வளரணும். நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் நம்முடைய ஷ்ரிம்ப் ஃபார்ம் ஓனர்ஸ் பிளஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் சொல்லிட்டு இருந்தாங்க மீன் வச்சுக்கள் தலைவர் எம்எல்ஏ சார் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்மிங்குடைய பொட்டன்ஷியலி நார்மல் நம்ம அச்சீவ் பண்ணவே இல்லை. வந்து விவசாயிகள் அனைவருமே ரெண்டு மீட்டிங்ஸில் பேசுவாங்க, அக்ரி ப்ரொடக்ஷன் கம்பெனி மீட்டிங்கில் பேசுவாங்க, என்ன வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கு என்ன வாய்ப்பு நீங்கள் தரீங்க. நாங்கள் இப்போ எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி ஆந்திரிலேருந்து மீன் வருது, அது நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் இங்கே வளர்க்க முடியும். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேச்சாக இருந்தாலும் என்ன ஒரு முன்னெடுப்பு நம்ம சைட்டில் நம்ம விவசாய பெண்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம தெரியப்பட்டுறது இந்த வீட்டுக்கு நான் மெயினாக வரணும்னு நினச்சது. விசாகப்பட்டினத்தில் ஃபிஷ் ப்ராசஸிங்கும் வேல்யூடேஷன் பண்ணி அதை பெருக்குவதற்கான வாய்ப்பு இருந்தும் அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த என்டர்பிரைசிங் கம்யூனிட்டிஸாக மாறணுன்றது என்னோட வேண்டுகோள். நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் புதுசாக வந்து வெளியூர் வந்து வந்திருப்பீங்க, நிறைய பேர் தெரியல. பட் இந்த மாவட்டத்துக்கு பொட்டன்ஷியல் எல்லாருமே யூஸ் பண்ணணும். இந்த மாவட்டத்தை எப்படி வளர்க்கலாம் என்று நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் வருது, உங்கள் சைட்ல எங்கள் ஃபெசிலிட்டேஷன் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக செய்வோம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சி அது வந்து இன்னொரு துறையோ இன்னொரு வர்க்கத்தையும் பாதிக்காத வண்ணத்தில் இருக்குமாறு நீங்கள் செய்ய வேண்டும். ஏதை சொல்கிற அப்படின்னு நிறைய விவசாய பெருமக்களாக உட்காந்துருக்காங்க. எனக்கு வந்து சொல்றேன், ரால் பண்ணாலே என்னோட விவசாயம் நல்லா கெட்டு போச்சு, எனக்கு வந்து உப்பாயிடுச்சு, இதுதான் சொல்ற மெயின் கம்ப்ளைண்டா இருக்கும். நிறைய ஜிடிபி வந்து சொல்லுவாங்க. அப்ப நானும் உடனே அனுப்பிவிடுங்க, ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க, இவங்க நீரை அடைச்சிட்டாங்க, அதனாலதான் வந்து எனக்கு தண்ணி போகாம வெள்ளக்காடா ஆயிடுச்சு. இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து ஜிடிபி இதெல்லாமே நீங்க பாத்துக்கணும். இதுதானே கம்ப்ளைண்ட், இது இல்லாம விவசாயிகளோட ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா வளர்ச்சி இரண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அண்ட் இந்த மாவட்டம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் மட்டும் இல்லைங்களுக்கு விவசாய பெருமக்களும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்.
அதுக்கு ஜிஐடி ஃபிஷரிஸ் முழு பங்களிப்பு அளிப்பாரு. இன்னும் ஒரு விஷயம் வந்து சீக்கிரம் வந்து அப்ரூவலாக வாங்கி கொடுங்க கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டியில. இன்ஃபேக்ட் நம்ம டீம்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி துரிதமாக வந்து தான் நம்ம அப்ரூவல் சொல்லி எழுதி அனுப்பிட்டோம். வில் ஆல்சோ இன்ஃபார்ம் கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆல்சோ டு ஹெல்ப் யூ. ஸோ இந்த ஒரு நல்ல நாள் அண்ட் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் முன்னெடுப்பில் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அண்ட் அலையன்ஸ் புரோக்கர்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அவங்க மூலமாக வரக்கூடிய இந்த காப்பீட்டை அனைத்து விதமான மக்கள் விவசாய பெருமக்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருமே பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். எம்எல்ஏ சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, இரண்டு பேருக்கும் அது பயனாக இருக்க வேண்டும். ப்ரீமியம் ஐட்டம் நிறைய பிரச்சனை விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க, ப்ரீமியம் வாங்குறாங்க எனக்கு காசு தரது இல்லை, எங்களை ஏமாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கோணத்துல நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எது வந்து கிளாரிட்டியா இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் சுகுமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.